ఓం శ్రీ మహాగణపతి ధునై, ఓం శ్రీ శంకరానంద సద్గురు సనం సనం, ఓం శ్రీ మహాపెరియవా సనం సనం. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சந்திர திசை பற்றியும் சந்திர பகவானை பற்றியும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பண்ணுங்கள். உங்கள் அனைவரது நல்ல ஆதரவுடன் சித்திசிவா ஜோதிடத்தின் தங்கவேல் கவுண்டர் வழங்கும் சந்திர பகவானை பற்றி, சந்திர திசை எப்படி இருக்கும் என்ன என்பதை பற்றி ரத்தின சுருக்கமாக. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சரி, சந்திர பகவான் பற்றி ஒரு ஸ்லோகம். ததிசங்க துஷாராபம் சிராதனம் சம்பவம் நமாமி சசனம் சோமம் சம்பூர் மகடவசனம் ஓம் தரணி கற்ப சம்பூதம் வித்யுத் காந்தி சமபுரம் குமாரம் சதீஸ்தம் த மங்களம் பிரமாமியகம். அதாவது சந்திர பகவானுக்கு பின்னாடி செவ்வாய் பகவான் வருகிறார், அவருக்கு இப்பொழுதே வணக்கம் போட்டு விடுகிறேன். எங்கள் குறைகள் எல்லாம் தீர்க்கும் திங்களை போற்றி திருவருள் புரிவாய், சந்திரா போற்றி சர்க்குணா போற்றி, சங்கடம் தீர்ப்பாய் சதுராய் போற்றி. ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய திமிகி தன்னோ சோம பிரஜோதியாத். அலைகடல் அது நின்று மதியம் வந்து உதித்த போது கலைவளர் திங்களாகி கடவுளவர் மேல் துன் சிலை முதலமையின் பங்கன் செஞ்சுடை பிரையாய் மேறு மலைவளமாக மந்த மதியமே போற்றி போற்றி. சந்திர பகவானுக்கு பணிவான நமஸ்காரங்கள். சந்திர பகவான் ஜாதகத்திலே நல்லா இருந்தார்த்தா கண்ணு நல்லா இருக்கும். இரவுக்கு தாய்க்கு காரகர் சந்திர பகவான். சந்திரன் நல்லா இருந்தால் அவருக்கு நல்ல ஒரு அறிவு இருக்கும். சந்திரனுடைய ஒரு ஜாதகத்திலே அமைப்பு இருந்தால் தான் அவர்கள் எதிலையும் ஜெயிச்சு வர முடியும். ஏன்னா ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், விரைவாக செல்லக்கூடிய கிரகம். ரெண்டே கால் நாளைக்கு ஒரு வீட்டை கடந்து விடுவார், ரெண்டே கால் நாளிலே 9 நட்சத்திர பாதத்தை கடந்து விடுவார். சந்திரனுடைய பல விவரணம் தட்சிணாயனத்திலும், அதாவது வந்து தேய்பிறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சுக்லபட்சத்திலே இருக்கும் பொழுதும், திங்கட்கிழமையிலும் இரவிலும் ரிஷபராசியிலும் 4 இடத்திலும் தனது வர்க்கத்திலும், அதாவது வந்து நட்பு கிரகத்தோடு சேர்ந்திருக்கிற கூடிய ஒரு அமைப்பிலும், அசுவர்களால் பார்க்கப்படாத பொழுதும், அதாவது வந்து சூரிய பகவான், செவ்வாய் பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான் இவர்களின் பார்வை இல்லாத பொழுதும் சுபர் பார்வை பெற்றிருந்தால் மிகவும் நன்மை. ராசி சந்தி இல்லாத இடம், ராசி சந்தி இல்லாத இடம்னு அதுக்கு கணக்கு போடணும். ராசியின் முடிவிலும் சந்திரன் பலமுள்ளவளாக இருப்பார், அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு உண்டு. ஆகவே சந்திர பகவானுடைய ஒரு அமைப்பிலே நல்ல நல்ல அமைப்புகள் உண்டு. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங் பிளானட், விரிவாக செல்லக்கூடிய கிரகம். சந்திர பகவானுடைய காரக விளக்கம் மேற்கு முகம் பார்வை, ஜலம் சத்வகுணம், இனிப்பு தோல் புஜம், சாந்த அன்னம் புஷிக்கும் குணம், முத்து விமானம், நரிவாகனம், வைசிஜாதி, முருங்கை மர சமித்து, சதுர வடிவம், வெண்மை நிறம், குரியர் ஈயம், அதிதேவதை பராசக்தி, கிரகக்ஷேத்திரம் திருப்பதி, ரோகிணி தேவிமார், பச்சரிசி நெல் நவதானியம், வெள்ளலரி மலர், முத்து கரு உற்பத்தியில் 8-9 மாதங்களில் அதிபதி, ஆத்ரேயர் அல்லது அத்ரி மகரிஷி கோத்திரம், பெண் கிரகம், சந்திரன் சந்திரகுலத்து முதல் அரசர், சுக்கராச்சாரியார் மகள், தேவயானியை மணந்த யயாதி, 1000 கரங்களை கொண்ட கார்த்த வீரியோஜனன் ஆகியவர்கள் சந்திரகுலத்து வழிவந்த சிறந்த அரசர்கள் ஆவார்கள். யயாதிபதியின் புத்திரர்கள் ஐவரின் யது என்பவர் மூலம் வசுதேவர் கிருஷ்ணர் பிறந்த யாதவமும், துருவசி என்பவர் மூலம் பிறந்த யவனவட்சமும், துரிபு என்பன் மூலம் பிறந்த ரோஜ வம்சமும், அணு என்பவன் மூலம் மிலேச்சர்கள் என்றால் முரட்டு ஜாதியர்களும். இது சொல்கிறத பார்த்தா கொஞ்சம் இதாக தான் தெரியும். ஆனால் வந்து புராணங்களை சரியாக ஒப்பிக்க வேண்டும், அப்போ தான் சாஸ்திரம் பலிக்கும். அதே மாதிரி வந்து குரு என்பவர் மூலம் கௌரவர்கள் பாண்டவர்கள்
தோன்றினர். சந்திரனும் காரகம் இன்னொரு தடவை வரும். மாதுர் புத்தி, உடல் பராசக்தி, சுகபோஜனம், வஸ்திரம், குதிரை, சிறுத்து பருத்து மாறும் திரேகம், சித்த சுவாதீனமின்மை கூடிய ரோகம், சிலேத்ம சீதள வியாதி, இடதுகன் புருவம், பீடை, கீர்த்தி, முத்தாபரணம், வெண்கலம், வெண்ணெய், அரிசி, உப்பு, மீன், உழவு, அப்பளம், வண்ணார், சத்திரம், வாசனை மலர், தாமரம், தாவர சங்கமம், சத்துக்கதுபதி, பௌர்ணமி காலத்தில் சமுத்திர நீரை ஈர்க்கும் வேளா ஏற்ற சக்தி, இந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சந்திர பகவானுக்கு உண்டு. அடுத்தபடியாக சந்திர பகவானுடைய அமைப்பிலே ஒரு சில இதில் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை. சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருந்தால் தன்னை ஈன்ற அன்னைக்கு சுகம் சுமூகமாக பழகுதல், கிரமப்படி நீராடுவார், வாகனாதி திரவியங்களை அணிந்து கொள்வர், வெண்சாமர பூசணம் மின் விசிறி பெற்றவர், தர்மகுணம் உள்ளவர், விநாயகப் பெருமானை பக்தியுடன் வணங்குவர், உச்சம் பெற்றிருந்தால் பட்டு பீதாம்பரம் அணிவர், சுகபோஜனம் கிட்டும், மதுரமான அரசுவியின் உணவும் பால் உணவும் பெறுவர், வெள்ளி உலோகத்தினால் கணிசமான லாபம் பெறுவர், அரசுத்துறையில் இருந்து வருவாய் அனுபவிப்பர், இந்த மாதிரியெல்லாம் உண்டு. நட்பு பெற்று இருந்தால் கீர்த்தி பெறுவர், வாகன சிறப்பு உள்ளவர், வியாபாரம் உத்தியோகம் போன்றவை அமையும், நீச்சம் பெற்றிருந்தால் சீதள நோய் காட்டும், பரஸ்திரி சம்போகம் ஏற்படும், பகை பெற்றிருந்தால் ஜலகண்டம், ஜன்னி, தோஷம், தன்னை ஈன்ற அன்னைக்கு பீடை, சீதள சம்பந்தமான தூரம் போன்ற அசுப பலன்கள் நடைபெறக்கூடும். ஆகவே இந்த மாதிரி இருந்த திசை புத்தி நடத்தும்போது இந்த சொன்ன பலனெல்லாம் நடக்கும். இன்னும் இருக்கிறது முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் நான் சொல்கிறேன். மேஷராசியிலே 26/8 கலையிலே சந்திர பகவான் தீய பலனை தருவர். ரிஷபராசியிலே 12/25 கலையிலே தீய பலன் தான், மிருத்யு பாக என்று பெயர். மிதுன ராசியிலே 13/22 கலையிலே மிருத்யு. கடகராசியிலே 25/22 கலையிலே மிருத்யு. சிம்மராசியிலே 24/21 கலை என்பது மிருத்யு. அப்போ வந்து சந்திரன் வந்து அந்த இடத்துக்கு பலம் இல்லாமல் இருப்பார், அதுக்காக தான் மிருத்யுன்னு சொல்கிறது. மிருத்யுன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சாலும் இதுதான் நான் சொல்லுவேன். கன்னிராசியில் 11/1 கலையில் வந்து மிருத்யு. விருச்சிக ராசியில் 26/4 மிருத்யு. அதே மாதிரி வந்து தனுசு ராசியிலே 14/23 கலை மிருத்யு. அதே மாதிரி தனுசு ராசியிலே 13/18 கலை மிருத்யு. அதே மாதிரி வந்து மகர ராசியிலே 25/20 கலையிலே மிருத்யு. கும்பராசியிலே 5/20 கலையிலே மிருத்யு. அதே மாதிரி வந்து மீனராசியிலே 12/10 கலையிலே சந்திரன் இருந்தால் சந்திர திசை கொஞ்சம் சுபமாக வேலை செய்யாது. சரி, விஷயத்துக்கு வருவோம். சரராசி என்று சொல்லக்கூடிய மேஷராசி, கடகராசி, துளாராசி, மகர ராசி, இதில் 9வது நவாம்சமாக எது வருகிறதோ அதில் சந்திரன் என்றால் சந்திரனால் கிடைக்கக்கூடிய பலன்கள், சுப பலன்கள் எதுவையவையும் கிட்டா, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குது. அந்த காரகத்துவத்துக்கு என்னென்ன காரகத்துக்கு கொடுத்துருக்குதோ, அது எந்த வீட்டில் நிற்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த 9வது நவாம்சம் இருக்கிறோம். சந்திர பகவானால் பலமே கிடையாது, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு சாஸ்திரப்படி உண்டு, இது உண்மை. அதே மாதிரி வந்து ஸ்திரராசியாக ரிஷபம், சிம்மம், விருச்சிகம், கும்பம், இந்த 4 ஸ்திரராசிகளே 8வது நவாம்சத்தில் சந்திர பகவான் இருந்தால் ஜாதகத்திலே பார்த்து கொண்டு நல்லா இருக்கிறது அப்படின்னு சொன்னால் சோதிடர் தான் திட்டு வாங்குவார். இது உண்மையான விதி, நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புதுமையாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் தான் பெருசுன்னு பேசுறதுக்கு தயார் இல்லை, உண்மையான விதி எது இருக்குதோ அதைத்தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி வந்து உபயராசியிலே முதல் ராசியாக மிதுனம், 2வது ராசியாக கன்னி, 3வது ராசியாக தனுசு, 4வது ராசியாக மீனம், உபயராசியிலே 1வது நவாம்சம் எது இருக்கிறதோ அந்த நவாம்சத்தில் சந்திரன் இருந்தால் சந்திரனால் பலம் கிடையாது, அதிலிருந்து தப்பிச்சிருந்தா தான் சந்திரனால் பலன். ஆகவே எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் சரி, இந்த சொன்ன விதிகளை சீர்தூக்கி பார்த்துத்தான் திசாபுத்தியை நாம் கணக்கிட வேண்டும். சந்திர திசை நடக்கும் பொழுது சந்திரனுக்காக பரிகாரம் கௌரியை வணங்கலாம், அம்பாலை வணங்கலாம், திருப்பதி சென்று வரலாம். அப்படி சென்று வந்தால் சந்திரனால் பாதிப்பு வந்து கிடையாது. முடிந்த அளவுக்கு தாயை வணங்கினாலே சந்திரனை வணங்க புண்ணியம் கிடைக்கும். ஆகவே தாய் இல்லாமல் நான் இல்லை, அந்த மாதிரி சொல்ல வேண்டிய ஒரு அமைப்பு. ஆகவே சந்திர திசை நடக்கும் பொழுது
இதை எல்லாம் காரணத்தில் கொண்டு பார்த்தால் தான் சந்திர திசை நல்லா வேலை செய்யுமா அல்லது வந்து வீக்கா வேலை செய்யுமா அப்படிங்கிறது வந்து குறிப்பிட முடியும். இல்லை என்றால் சந்திர திசை ஏமாற்றிவிடும். சந்திரன் என்கிறது வந்து அதாவது ஏமாற்று கிரகம் என்று சொல்ல முடியாது. நான் சொன்ன அமைப்புகளிலே சந்திரன் இருந்தால் சந்திர திசை வந்து நிஷ்பலனைத்தான் தரும். ஆகவே உங்களுக்கு இந்த திசை நல்லா இருக்குது, அந்த திசை நல்லா இருக்குது, எதா இருந்தாலும் இந்த கணித முறையிலே சொன்னால் அது சந்திரனுக்கு மட்டும் கொடுத்துருக்கூடிய இது வந்து இம்பார்ட்டண்ட். இந்த நவாம்சம், 9வது நவாம்சம், 8வது நவாம்சம், 1வது நவாம்சம், 3 பிரிவிலே ராசி அமைந்திருக்கிறது. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்துன்னா சந்திர திசை நல்லா இருக்கும்னு சொன்னால் கண்டிப்பாக 100% நல்லா இருக்காது. ஆகவே சந்திர பகவான் வந்து நல்லதை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். சித்தி சிவா ஜோதிடத்தினை தங்கவேல் கவுண்டர் நன்றி, வணக்கம்.